ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிஞ்ச எம்ஐ விசஸ் எஸ்ஆர்எச் போட்டியில் எம்ஐ அணி ஜெயித்ததுக்கு பிறகு ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு குட்டி சுரேஷ் ரெய்னா கிடைச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். ஸோ ரோஹித் சர்மா இந்த போட்டிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, அதே போல் இந்த போட்டியில் முதல் விக்கெட் எடுத்து தற்போது ஹீரோவான அர்ஜுன் டெண்டுல்கர் இந்த போட்டிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதலாக ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் இறுதி ஓவர் சூப்பராக வீசி அர்ஜுன் டெண்டுல்கர் அவருடைய முதல் ஐபிஎல் விக்கெட்டை எடுத்தார். இந்த போட்டிக்கு பிறகு பேசிய அர்ஜுன் டெண்டுல்கர், ஐபிஎல் தொடரில் நான் முதல் விக்கெட்டை எடுத்து நினைக்கும் போது ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியா இருக்கு. என் கையில் என்ன இருக்கிறது, அணியினர் வகுத்த திட்டத்தை எப்படி நம்ம செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கவனமாக இந்த தொடரில் இருந்துச்சு. நான் பந்து வீசும்போது கொஞ்சம் ஒய்டு லென்த்தில் ஒய்டு லைனில் பந்து வீச வேணும்னு அணி நிர்வாகம் என்னை கேட்டுக்கொண்டாங்க. அதன் காரணமாக தான் நான் அப்படி பந்து வீசினேன். அது எங்களுக்கு கை கொடுத்துச்சு. என்னுடைய கேப்டன் என்ன எப்போ பந்து வீச சொன்னாலும் நான் பந்து வீச தயாராக இருப்பேன். எனக்கு பந்து வீச ரொம்பவே பிடிக்கும். அதே போல் என்னுடைய அணி நிர்வாகம் என்ன திட்டம் போடுறாங்களோ அதை செயல்படுத்த நான் கண்டிப்பாக முயற்சிப்பேன். அதை தான் இந்த போட்டில் பண்ணேன். என்னுடைய தந்தை என்கிட்ட கிரிக்கெட் பற்றி நிறையா பேசுவார். அவர் ஒவ்வொரு ஆட்டத்துக்கு முன்பும் வகுத்த யுக்திகளை பற்றி பேசுவார். எப்படி விளாடணும், எப்படி செயல்படுத்தணும்னு நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். நான் தற்போது பந்தை சரியாக கோட்டில் சரியான லென்த்தில் வீச முயற்சிக்கிறேன். பந்து ஸ்பிங் ஆனால் அது என்னுடைய பலம். ஒருவேளை பந்து ஸ்பிங் ஆகலைனா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அணி நிர்வாகம் என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நான் பண்ண நினப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ அர்ஜுன் டெண்டுல்கருடைய இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு சச்சின் ரசிகர்கள், சச்சின் போலவே அர்ஜுன் டெண்டுல்கர் கிரிக்கெட்டை அணுகிறார், கிரிக்கெட்டை பார்க்குறார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு அர்ஜுன் டெண்டுல்கரை தற்போது கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டிக்கு பிறகு ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு குட்டி சுரேஷ் ரெய்னா கிடைச்சிட்டார்னு பேசியிருக்காரு. அதாவது இந்திய அணியில் சுரேஷ் ரெய்னா யுவராஜ் சிங் போனதுக்கு பிறகு அவங்கள போல் ஒரு அதிரடி லெஃப்ட் ஹேண்ட் ஃபினிஷர்கள் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்தியா வேர்ல்டு கப் போல் பெரிய தொடரில் தோக்குறதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இப்படப்பட்ட சமயத்தில் போன சீசனில் திலக் வர்மா மும்பை அணிக்காக சூப்பராக விளாண்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணார். ஆனால் இந்த சீசனில் ஆர்ஜிபிக்கு எதிராக 84 ரன், எஸ்கேக்கு எதிரான போட்டியில் 18 ரன்னும், டெல்லிக்கு எதிரான போட்டியில் 41 ரன்னும், கேகேஆருக்கு எதிரான போட்டியில் 30 ரன்னும் அடித்தார். இந்த போட்டியில் கூட வெறும் 17 பாலுக்கு 37 ரன் அடித்து மும்பை அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டார். இது குறித்து பேசிய இந்திய அணியுடைய தற்போதைய கேப்டன், மும்பை அணியுடைய தற்போதைய கேப்டன் ரோஹித் சர்மா, திலக் வர்மாவுடைய ஆட்டம் அணுகுமுறை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மேலும் திலக் வர்மா பவுலர்களை பார்த்து பயப்படாமல் ரொம்ப துணிச்சலாக வளர்றார். இந்த வயதில் அப்படி இப்படி வளர்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கு. இப்படி சீக்கிரமாக அவரை இந்திய அணியிலேயே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருக்கார். இதன் மூலம் சுரேஷ் பிறகு தற்போது குட்டி சுரேஷ் ரெய்னாவாக வளம் வரக்கூடிய திலக் வர்மா கூடிய சீக்கிரமாக இந்திய அணியில் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ திலக் வர்மா, சுரேஷ் ரெய்னா மற்றும் யுவராஜ் சிங் இடத்தை நிரப்புவாரா, அர்ஜுன் டெண்டுல்கருடைய இந்த சூப்பரான பவுலிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.